ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோஷாப் டூல்ஸ் தமிழ் சேனல். நான் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, டீசர் ஒன்று போட்டிருப்பேன். ஜில் ஜெங்ஜக் படத்தோட டீசரை போஸ்டர் வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற வீடியோ வந்து அந்த டியூட்டோரியல் தான், அந்த வீடியோ ஒரு டியூட்டோரியல் தான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பண்ணி முடிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 days ஆச்சு. ஸோ நான் ட்விட்டரில் போட்டுனா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புரியாது, முழுசாக நான் போட்டாலும் டைம் லாஸ் பண்ணி விட்டாலும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிடும், அவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. அதனால் என்ன பண்ணலாம்னு இருக்கேன், நான் தனித்தனியாக போட்டுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெச் பண்ணுற நான் சொல்லித்தரேன், எப்படி ஸ்கெச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனிங் பண்ணுறது, பிளெண்ட் பண்ணுறது எப்படி, கடைசியில் தான் ஹேரு, அப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, பேக்ரவுண்டு இப்படி முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் கைஸ் இந்த இதுதான், இந்த மேனரில் தான் போக போகுது. 5 டியூட்டோரியல் வரும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் மட்டும் ஒரு 3 டியூட்டோரியல் இல்லை 4 டியூட்டோரியல் வரலாம்னு நினைக்கிறேன். பட் கிளியராக வரும், எல்லாமே வாய்ஸோடு தான் போட்டு தரப்போகிறேன். ஏன்னா நீங்கள் மோஸ்ட்டாக தான் கேட்குறீங்க, கொஞ்சம் வாய்ஸ் குறித்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ வாய்ஸோட கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்கணும்னா பாருங்கள் எந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுற மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த டைமில் தான் நான் ஃப்ரீ, இந்த டைம்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். பட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து எடிட் பண்ண முடியாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணலாம், பேசிகிட்டே இருக்கேன். Let's get into the video, guys. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் என்ன ரெசல்யூஷன் ஓப்பன் பண்ணணும்னா நியூ போயிட்டு இதுதான் வித் 10 ஹைட்டு 10 ரெசல்யூஷன் 300 உங்கள் கன்வென்ஸ் பொறுத்து, 300 or 500 உங்கள் கன்வென்ஸ் பொறுத்து நான் 300 பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பிக்சரை பார்த்து அப்படியே வரையலாம். இன்கேஸ் நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான். இப்படி ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஸ்கெச் பண்ணணும்னா இது ஈஸியான மெத்தட். ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கெச் பண்ண வேண்டிய ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. மெயின் காப்பி எப்பவுமே வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சேஃபர் சைட்டுக்காக. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு இந்த போதும், இந்த மாதிரி வச்சுட்டு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷஸ் வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா சாதாரண எப்பவும் யூஸ் பண்ணுற சாஃப்ட் ப்ரெஷ்ஷை எடுத்துப்போம். ஓகேவா, இந்த சாஃப்ட் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷு எடுத்துகிட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கலையே மைனூட் வச்சுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் தெரியுற மாதிரி இப்படி தெரியுமா மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஒபாக்சிட்டி ஃப்ளோ எல்லாமே 100 இருக்கும். நான் உங்களுக்கு வரையும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி வரைஞ்சிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நான் எடுத்துட்டேன் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு. ஓகே, இந்த மாதிரி தான் வரும். இன்னும் நீங்கள் வந்து டார்க்காக இருக்கலாம், லைட்டாக வரையணும்னு சொன்னால் கூட லைட்டாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்படி மேலேயே வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டே வாங்க ஃபோட்டோவை. ஓகே, இப்படி ட்ரேஸ் பண்ணிட்டே வாங்க கைஸ். உங்களுக்கு நான் டியூட்டோரியல் பண்ண வர கொஞ்சம் இந்த லைன் ஆர்ட் மாதிரி கொஞ்சம் அக்யூரேட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் பொறுமையாக வரைஞ்சால் தான் நீட்டாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும், ரொம்ப பொறுமை வேணும். இந்த டீட்டெயில் உள்ளே வரைகிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பாதி நான் வரைஞ்சி காட்டுறேன், நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கோங்க. கைஸ் என்ன பார்த்திங்கன்னா சேனல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 7K சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு இன்க்ரீஸாக போயிட்டு சேனலை கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் கொண்டு போகலாம். நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் டெக்னாலஜிலாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் கேட்டிருக்கேன் கொஞ்சம் இந்த யூனிட்டி 3D அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ் இது பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணுற மாதிரி. நான் முன்னாடி ஒரு மகேஷ் ஃபோட்டோ போட்டிருப்பேன், என் ஃப்ரெண்டு பண்ணது மாடலிங், 3D மாடலிங், அதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தரலாம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து, ஏன்னா இப்போ நான் போட்டேனா வீடியோ போட்டேனா வந்துட்டு கொஞ்சம் ரீச் முதல் மாதிரி இல்லை, கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வீடியோ போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ, இந்த எனக்கு கொஞ்சம் இன்டர்ன்ஷிப்பு அப்படின்னு லீவ் இருக்கிறனால கொஞ்சம் நான் டியூட்டோரியல் மேக் பண்ணிட்டுருக்கேன். இந்த வாரத்தில் நான் அதை முடிக்க பார்க்குறேன் இந்த டியூட்டோரியலில். இல்லைனா கூட நான் முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த போஸ்டர் நான் சொல்லி கொடுத்துருவேன் எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம ப்ரெஷ் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
ஃபஸ்ட் டைம் பண்ணனால கொஞ்சம் அக்யூரசி இல்லாமல் இருக்கலாம். எனக்கு பழகிருச்சு, அதனால் நான் கொஞ்சம் டக்குன்னு பண்ணிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து வரதை விட பார்க்காம வரைந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா, ஐ மீன் ட்ரேஸ் எடுக்கிறத விட சும்மா அப்படி வரைந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரேஸ் எடுத்து இதே மாதிரி வரையணும், இதே மாதிரி டீட்டெயில் கொடுக்கணும், நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ட்ரேஸ் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, முடியாத விஷயத்தில் ட்ரேஸ் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் வேணும்னு சொல்லி, இந்த டியூட்டோரியல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் டியூட்டோரியல் போடுறேன். ஏன்னா ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா டக்குன்னு டக்குன்னு டியூட்டோரியல் போட்டுருவேன். இன்னும் நீங்கள் வேணால் லேசாக ப்ரஷ் இன்னும் சிரிச் பண்ணி கூட வரையலாம். உங்களுக்கு டார்க்கு அந்த டார்க் வராமல் இருக்கும், டார்க்காக வராமல் இருக்கும், லைட்டாக ஒரு லைன்ஸ் எல்லாம். நான் அப்படியே சரி எடுத்தேன், அப்படியே எடுத்தோடனே வரைய ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். ப்ளீஸ் நான் வந்துட்டு இப்போது ஃபேஸ் மட்டும் வரைஞ்சி காட்டுறேன், மித்தெல்லாம் நான் வரைஞ்சேன்னா ரொம்ப நேரம் பார்த்தாவே தெரியுது எவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்க ஃபேஸ்லாம் வரையணும்னா நான் ஜூம் பண்ணி ரொம்ப வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஹேரோ இப்போ ஃபேஸோ சித்தார்த்தோட ஃபோட்டோ மட்டும் நான் வரைகிறேன். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பண்ணும்போது நான் முன்னாடி ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு காப்பி, நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். அதை அப்படியே அதை வச்சு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், முழுசாக வரைய ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரஃபாக வரையிறேன் கைஸ், நீங்கள் இது வந்து அக்யூரேட்டாலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். ஜஸ்ட் நம்ம சும்மா வரைஞ்சி காட்டுறேன், நான் வரைஞ்சி வச்சுருக்க முன்னாடி அது ஒரு 1/2 hour ஆச்சு கரெக்டாக இதெல்லாம் முழுசாக வரைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டோம், இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நான் ரஃபாக தான் வரைஞ்சிருக்கேன் கைஸ், நீங்கள் இதுதான் மெத்தடு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் மேலே ஆயிருக்கும், கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கு, ரஃபாக வரைஞ்சிக்கே 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ நல்லாலாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு வரைஞ்சிட்டு பொறுமையாக வரைங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வரும். எப்போது சொல்கிறது, பேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா சத்தியமாக வந்துட்டு எந்த வேலையும் உங்களுக்கு வராது. அண்ட் சில பேர் கேட்குறீங்க, வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதான் நீங்கள் ஒரிஜினல் டிஜிட்டல் பெயிண்டிங் போடுங்கன்னு சொல்கிறீங்க, அது என்ன எனக்கு பொருள். ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டியூட்டோரியல் மட்டும் 2 மணி நேரத்துக்கு மேலே போடணும். யாருப்பா நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் போடுறேன். பட் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மனதுக்கு பார்க்கறது கிடையாது. வீடியோ ஸ்டார்டிங்லேயே போய் டவுன்லோட் பண்ணிட்டு போயிருக்கேன் ஈஸியாக. நாங்கள் எவ்வளோ இது பண்ணி ஒரு கான்செப்ட் வச்சு எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை இப்போவும் சொல்கிறேன், இட்ஸ் ரஃப் காப்பி, ரஃபாக இது பண்ணது தான் நான் உங்களுக்கு நான் பண்ணதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரையணும், நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி வரைஞ்சி பழகுங்க, பழகிட்டதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் கலர் பிளெண்ட் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். இப்போ நான் வரைஞ்சது பார்ப்போம், நான் வரைஞ்சி வச்சு இதை காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த 2 நாள் பண்ணேன்னு சொன்னதில் அதை காட்டுறேன்.
எவ்வளோ ஆகுது? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணது பாதி முடிஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா இருக்கும். நான் வந்து இந்த ட்ராயிங் பர்பஸ்க்காக வந்து ப்ளெண்டிங் பர்பஸ்க்காக வந்துட்டு லைட்டாக வச்சுருக்கேன் டீட்டெயிலிங்க, அப்படின்னா தெரியும். பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் நான் வரைஞ்சது, இது ஃபுல்லாக வரையினா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன், மித்தெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி இருக்குங்க, நான் பாதி பண்ணியிருக்கேன் ஸ்கின்னு, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு எனக்கு நல்லா அவுட் வந்துச்சுன்னா நாளைக்கு நான் டோட்டல் பண்ணிடுவேன், இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும், ஒரு 2 டேஸ் இல்லைனா 1 டே இந்த மாதிரி வெயிட் பண்ணணும். அதையும் அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோ தான் கேஷ். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் எப்படி கொண்டு வருதுன்னு அதையும் காட்டுறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இப்படி ஒரு ஆரஞ்சு லேயர் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் இப்படி ஹைலைட்ஸு ஷேடோ எல்லாம் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸை என்ஹான்ஸ் பண்ணிட்டு கலர் மாத்திரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஃபேஸ் ஃபார்மேஷன் கொண்டு வரும். மிக்சர் ப்ரஷர்ஸ் மஜ்ஜெலாம் யூஸ் பண்ணி கடைசியாக ஃபேஸாக மாற்றுறோம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு பெரிய ப்ராசஸ் இது, நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லித்தரேன், ஒன்றும் எங்கேயும் போய் இதாகிட மாட்டோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கற்றுக்க ஒன்றும் பிரச்சனை, இது வந்து பியர்டு மீசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே வேறு தான் அடுத்து ஹேருக்கு, இந்த ஹேரில் வந்து கொஞ்சம் ஒயிட் ஒயிட் ஹேர்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டுவெல் கேஸ், பை, குட் நைட்.